ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராம தம்மா சமையல். பாருங்கள், நான் வந்து இப்போ வெண்டைக்காய் வச்சு நான் வந்து மோர் குழம்பு பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு லிட்டர் வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், தயிர் வந்து நல்லா நீங்கள் அதுமாரி கலக்கி விட்ருங்க. நல்லா கட்டி இல்லாமல் இந்த கரண்டியாலே நீங்கள் வந்து கலக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப கலக்கி விட்டாலும் உங்களுக்கு என்ன ஆகிடும்னா அது தண்ணியாகிடும். இப்படி இருக்கும்போதே நமக்கு இப்போ இதுமாரி இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த வெண்டைக்காய் வந்து நான் வந்து தோட்டத்திலே பறித்த தான் இது, எங்கள் வீட்டிலே இது காய்ச்சல் தான், இது ஆர்கானிக்காக. இதை வச்சு தான் நான் குழம்பு வைக்கிறேன். இதை வந்து நான் வந்து அலசிட்டு கட் பண்ணி இதை பிறகு வதக்கி வச்சுருக்கேன். நல்லா வதக்கிடணும், ஏன்னா இது ரொம்ப நாள் வந்து நம்ம வேக வைக்க முடியாது. அதனால் இது வந்து நல்லா வதக்கிடுங்க. இதில் இப்போ இதுக்கு என்னென்ன நான் ஊற வச்சுருக்கேன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பிறகு டேபிள் ஸ்பூன் இதால் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ரெண்டையும் சேர்த்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஊற வச்சு. நீங்கள் வந்து ரொம்ப பருப்பு போட்டோம்னா அந்த மோர் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் வந்து ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து தனியா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதாலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன். இது அரிசி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ அரைச்சிடணும். இது பாருங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், பச்சை மிளகாய். இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பெருசாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு நாலு அஞ்சு பச்சை மிளகாய் வச்சுக்கலாம். நீங்கள் இது தோட்டத்தில் இருந்ததுனால சின்ன சின்ன பச்சை மிளகாய், இது காரமாக இருக்கும். இதையே நான் வச்சுக்கிட்டேன். இது ரெண்டு எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். அடுத்தது பாருங்கள், இது வந்து சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். இதை நான் தட்டி போட்டுப்பேன். சின்ன வெங்காயம், இஞ்சி ஒரு துண்டு, இதெல்லாம் வந்து மோர் குழம்புல தட்டி போடுறதுக்கு தான். இது வந்து அதோட வந்து சும்மா ஒரு ஒரு சின்ன கீற்று தான். இது தேங்காய் பாருங்கள், ரொம்ப தேவை கிடையாது. இதுதான் தேங்காய். இதோட நான் வந்து ஒரு ரெண்டு முந்திரியும் வச்சு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ எல்லாத்தையும் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி உங்கள்கிட்ட காட்டுறேன். இதனுடைய அளவெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட் ட்ரிப்பு இந்த சேனலை நீங்கள் பார்க்குறா இருந்தால் கிராமத்தம்மா சமையலுங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். வந்து இந்த பருப்பெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால வந்து மிக்சி வந்து ரொம்ப போட்டு அரைக்க முடியாது. அதனால் எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி மூணையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் பாருங்கள், பச்சை மிளகாய், ஜீரகம், கொத்தமல்லி எல்லாத்தையும் கொத்தமல்லி வந்து ஊற வச்சு அதோட சேர்த்து அரைச்சிட்டேன். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஜீரகம் இதையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வாணல் வச்சு இந்த ஜீரகம் பச்சை மிளகாயை வந்து நம்ம இதோட சேர்த்துறோம். பாருங்கள், சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு போனோம். தண்ணி விட்டு கலக்கிட்டு போனோம்ல, ஏன்னா இதில் தான் நம்ம வந்து வெண்டைக்காய் இப்போ போட போகிறேன். நான் வெண்டைக்காய் வந்து ஏற்கனவே இந்த பாருங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சாரி, வேக வச்சு இல்லை, வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். வதக்கி கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றி வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த வெண்டைக்காய் வந்து இதில் வந்து கொதித்த பிறகு நம்ம வந்து வேக வச்சிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். நீங்கள் நல்லா வதக்கிடுங்க. அப்புறமா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வெந்தால் கூட உங்களுக்கு போதும். இப்போ இந்த வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம். இப்போ இதோட கொஞ்சோண்டு நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்க, மஞ்சத்தூள் இதுக்கு சேர்த்துக்கிறேன். என்னெந்த தயிர்லாம் இருக்கும் பாருங்கள், அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் போட்டுடுறேன். நான் நல்லா வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள். இப்போ இதிலே வந்து நம்ம உப்பையும் நம்ம சேர்த்துடுவோம். நம்ம உப்பு வந்து நான் வந்து இந்த குழம்பு இந்த தயிர்லாம் போடுற பாருங்கள், அதுக்கெல்லாம் தேவையான அளவு எல்லாமே நான் ஒன்றாவே சேர்த்துடுறேன். ஏன்னா இந்த வெண்டைக்காயில் வந்து அப்போ தான் உங்களுக்கு உப்பு ஏறும். நம்ம வந்து தயிர் ஊற்றும் போது வந்து அதில் உப்பு போட்டோம்னா இதில் வந்து வெண்டைக்காயில் ஏறாது. அதனால் வந்து இப்போயே நான் அதிலே சேர்த்துடுறேன். நான் இதிலே மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கிறது இதோட நான் சேர்த்துட்றேன். இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து சத்த கொதித்து நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம வந்து இந்த பருப்புலாம் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பருப்புலாம் அரைச்சி வச்சோம் பாருங்கள், இந்த பருப்பு இதோட சேர்த்துட்றோம். இந்த பருப்பு நம்ம சேர்த்த பிறகு அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கோம். நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுடும். தண்ணியும் கொஞ்சம் அதோட அலசி விட்டுடலாம். விட்டுட்டு நல்லா நீங்கள் வந்து கலந்து விட்ருங்க, இல்லைன்னா அடியில் போய் அப்படியே தங்கிவிடும். அப்படியே ஏன்னா அரிசியெலாம் நம்ம அரைச்சிருக்கோம். அரிசி பருப்பெல்லாம் அப்படியே அடியில் போய் கட்டி பிடிச்சிக்கோம். அதனால் நல்லா கிண்டி விட்டுங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ இந்த தயிர் இருக்குது பாருங்கள், இது நம்ம இதோட சேர்த்துடலாம்.
இப்போ நம்ம பக்கத்தில் வந்து தாளிச்சிடலாம். இது ரொம்ப கொதிக்கக்கூடாது. நான் உங்கள்கிட்ட இறக்கும்போது காட்டுறேன் பாருங்கள். இங்கே தீயும் அதிகம் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். நீங்கள் வந்து கொதிச்சதுன்னா உங்களுக்கு வந்து இது வந்து அப்படியே வந்து தண்ணியாகிடும். அதனால் நீங்கள் பக்கத்தில் இருந்தே தான் செய்யணும். எடுத்து அந்த அண்டர்லாம் போனோம்னா இது வந்து தண்ணியாகிடும். அதனால் இந்த பாருங்கள் இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்தில் வந்து தாளித்து கொட்டிடுறேன். இப்போ வந்து மோர் குழம்பு வந்து தாளிச்சிரும். நான் பக்கத்தில் தூக்கி போட்டுக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் விடும்போது நல்லா வந்து குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்க. கடுகு சேர்த்துக்கிறேன். நான் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கிறேன். இதோட மிளகாய் வந்து ஒரு 5 மிளகாய் நான் வந்து கிள்ளி வச்சுருக்கேன். இது அதோட நான் சேர்த்துறேன். கொஞ்சோண்டு வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம் வந்து நான் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். இங்கே கொஞ்சம் தூள் பெருங்காயமே சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் நிறைய சேர்க்கும்போது தான் உங்களுக்கு வாசனையாக இருக்கும். பாருங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க. இந்த பெருங்காய வாசனை, தேங்காய் எண்ணெய் வாசனை நல்லா இருக்கணும். அப்போ தான் மோர் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் உங்களுக்கு. இப்போ மோர் குழம்பு தூக்கி இந்த எண்ணெய் போட்டுட்டேன். இந்த மோர் வந்து உங்களுக்கு சூடானாவே போதும். உங்களுக்கு அப்படியே நம்ம வந்து இறக்கிடலாம். தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் டேஸ்ட்டாகவே இருக்காது குழம்பு. பாருங்க நல்ல சூடாகிடுச்சு. கொதி வரக்கூடாது. இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் வந்திருக்கு. இப்போ வந்து நான் தாளித்ததை வந்து எல்லாம் கொட்டி அப்படியே இறக்கிடுறேன். பாருங்கள் வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும். இதனுடைய அளவுலாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.